ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறுபடியும் எல்லோரையும் வந்து மறுபடியும் இந்த லேவில் மீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்திஸ் வீடியோ வாட் யூ ஆர் கோன் லேர்ன் அபவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹவு டு ப்ரிவெண்ட் அஸ் ஃப்ரம் பீங் அடிக்டட். ஓகேங்களா, ஏன் அடிக்டட்ன்ற நம்ம அதை பற்றி நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நான் டாப்பிக் கொடுத்துருப்பேன், டீலர் ஓன்ட் பி அடிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் ஜென்ரலாக எடுத்து பாருங்களேன், எந்த ஒரு பொருளோ இல்லை எந்த ஒரு திங்ஸோ வாட் கைண்ட் ஆஃப் எனி திங்ஸ் எது வந்தாலுமே அதை ஒரு செல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வந்து அதுக்கு ரொம்ப அடிக்டடாக இருக்க மாட்டாங்க. அதோட கன்சியூம் பர்சன் தான் வந்து அதுக்கு ரொம்ப அடிக்டடாக இருப்பாங்க. இந்த அடிக்ஷன்ன்ற விஷயத்தை வந்து நம்ம ரெண்டு விதமான பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம பார்க்க முடியும். ஒன்று வந்து பாசிட்டிவ் வே, இன்னொன்று வந்து நெகட்டிவ் வே. பாசிட்டிவில் பார்த்தோம் அப்படின்னா அடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிடிச்ச மியூசிக்காக இருக்கலாம், இல்லை சில ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், இதெல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அதை செய்கிறதுக்கு வந்து நம்ம இன்வால்வ்டாக எக்ஸைட்டடாக வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிருப்போம். ஓகேங்களா, ஸோ அப்படி நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது, ஸோ அந்த விஷயம் பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது நமக்குள்ளே வந்து ஒரு விதமான ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் ஏற்படும். ரொம்ப எக்ஸைட்டடாகவும் எக்ஸைட்டடாக இருப்போம். அது மட்டும் கிடையாது, அது செய்கிறதுக்கு வந்து நம்ம ரொம்பவே வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் அந்த விஷயம் செய்கிறதுக்கு. ஓகேங்களா, இது வந்து பாசிட்டிவான ஒரு அடிக்ஷன்ன்றது. அண்ட் தென் வந்து இன்னொரு பக்கம் வந்து நெகட்டிவ் பேஸ்டு அடிக்ஷன். நம்ம நெகட்டிவ் பேஸ்ட் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, இதை செய்யும்போது வில் கெட் லைக் என்ன மாதிரி மைண்ட் செட் அப்படின்னா ப்ளஷர். ஓகேங்களா, ப்ளஷர் அந்த மாதிரியான மைண்ட் செட் கிடைக்கும்போது அது நெகட்டிவ் பேஸ்டான ஒரு அடிக்ஷனை கொண்டு போய் விடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நெகட்டிவ் பேஸ்ட் அடிக்ஷன் நம்ம வந்து பார்க்கும்போது தேர் ஆர் த்ரீ கைண்ட்ஸ். ஓகேங்களா, மேஜராக வந்து மூணு விதமான அடிக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, தேர்ட் வந்து அப்படின்னா வந்து எல்லாருக்குமே ஜென்ரலாக தெரியும், ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ். செகண்ட் வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற ஹேபிட்டை பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். நான் ஹாய் சித்தார்த், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் லைவ், ஜாயினிங் த லைவ். ஓகே, ஸோ மூணாவது சொன்ன மாதிரி வந்து ட்ரிங்கிங். ஓகேங்களா, ட்ரிங்கிங்ன்றது அந்த அடிக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதை சேல்ஸ் பண்ணுற இன்றைக்கி ஒயின் ஷாப்ஸாக இருக்கட்டும், யாரோ ஒன்று திருப்பலாம், அந்த இடத்துக்குரிய டீலர் வந்து அதுக்கு ரொம்ப அடிக்டடாக இருக்க மாட்டாங்க. நம்ம பீப்புள்ஸ், நம்மளோட மக்கள் தான் வந்து அதுக்கு ரொம்பவே வந்து அடிக்டடாக இருப்பாங்க. அண்ட் தென் செகண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மோக்கிங் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸ்மோக்கிங்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அதை ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனிஸ்லேருந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற டீலர்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு அவங்க வந்து அடிக்டடாக இருக்க மாட்டாங்க. நம்ம காமன் பீப்புள்ஸ் எல்லாருமே அதுக்கு வந்து அடிக்டடாக இருக்காங்க. இதில் வந்து ஜென்ரலான விஷயம். ஓகே, ட்ரிங்கிங்கோ ஸ்மோக்கிங் இன்னும் நிறைய விதமான வந்து சில பிஹேவியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம அதுக்கு வந்து அடிக்டடாக இருக்கும், எல்லாமே ஓகே. பட் மேஜராக இனி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், யங் ஜென்ரேஷன் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு விதமான அடிக்ஷன் இருக்காங்க. என்ன அப்படின்னா சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா வந்து இப்போ நான் சொன்னேன், இந்த ட்ரிங்கிங்கோ ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸை தாண்டி இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு. இந்த அடிக்ஷன் இல்லாதனால என்னாச்சு அப்படின்னா நிறைய பேரோட பிஹேவியர்ஸ், கேரக்டர்ஸ், ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே வந்து பெரிய அளவில் வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த யங் ஜென்ரேஷன் சில்ட்ரன்ஸ்லேருந்து சின்ன பசங்களுக்கு எல்லாரோட மைண்ட் செட்லேயுமே வந்து இன்டெலெக்சுவலி இட் ஹாஸ் அஃபெக்டட் மோர். ஓகேங்களா, அது மட்டும் கிடையாது, நம்ம மைண்டில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாத்துக்குமே பெரிய அளவில் வந்து ஒரு இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன் வந்து இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பெரிய அளவில் வந்து வந்திருக்கு. இன்னும் காலப்போக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரீஹாபிட்டேஷனே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா வந்து அடிக்ட் ஆன எல்லாருக்கும் ஒரு ரீஹாபிட்டேஷன் ஒரு இடமே வந்து உருவாக்குற அளவுக்கு வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து அடிக்டாக இருக்காங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட நிறைய விதமான வந்து ப்ரொடக்டிவான டைம்ஸ் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாஸில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், யூடியூப்ஸில் நிறைய பேர் ப்ரொடக்டிவான வீடியோஸை போட்டு அதை வச்சு மணி மேக்கிங் பண்ணி ஒரு பேர் இருந்தாலுமே, பட் அந்த யூடியூப் வீடியோஸ் வந்து ஜஸ்ட் அதை டெய்லியுமே வந்து வெறும் வீடியோஸ் மட்டுமே ஸ்க்ரீன் பண்ணி அதை பார்த்துட்டு வியூ பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அவங்களோட டே ஃபுல்லாகவே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோஸை பார்க்குற நான் வந்து தப்புன்னு சொல்ல வரல. ஓகே, சம் ப்ளசன்ட் டைம்க்காக நீங்கள் ஒரு டூ த்ரீ வீடியோ சாங்ஸோ இல்லை வேறு ஏதாவது சம்திங் நீங்கள் பார்க்கணும், ஓகே. பட் ஒரு நாளைக்கு நியர்லி ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அன்வான்டாக வேஸ்ட்டாக நீங்கள் ப்ரொடக்டிவிட்டியாக இல்லாமல் வந்து டைமை வேஸ்ட் பண்ணுறதுல வந்து ஒரு தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் இட்ல. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு லேர்னிங் ரிலேட்டடாகவோ இல்லை உங்கள் பர்சனல் லைஃப் வந்து க்ரோத் பண்ணுறக்கோ இல்லை உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் க்ரோத் பண்ணுறக்கோ உங்களோட பர்சனல் ஸ்கில்ல வந்து ஸ்கேல் பண்ணுறக்காக நீங்கள் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி வீடியோஸை பார்க்குறீங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். பட் ரேதர் தட் தட் நீங்கள் வந்து வேறு விதமான வீடியோஸில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டுருங்க அப்படின்னு தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் இட். அட் த சேம் டைம் டிக்டாக், டிக்டாக் எடுத்துப்போங்க. டிக்டாக்ல வந்து நிறைய வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே எதுக்காக போஸ்ட் பண்ணுறாங்க, ஜஸ்ட் அண்ட் லைக் கமெண்ட் ஷேர். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து எனக்கு எந்த அளவுக்கு லைக்ஸ் வந்திருக்கேன் அப்படின்ற பேஸ் பண்ணி தான், எவ்வளோ ஃபாலோஸ் இருக்காங்க இதை பேஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் டிக்டாக்ஸில் வந்து வீடியோஸ் போட்டு சில பேர் வந்து செலிபிரிட்டிஸ் ஆயிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அட் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அவங்களோட டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து அதுக்குள்ளே வந்து மூழ்கி தன்னைத்தானே வந்து தொலைச்சிட்டு நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ மேஜராக இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் எல்லாருக்குமே வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா வந்து சோஷியல் மீடியா இஸ் பிகம் அண்ட் பிக் அடிக்ட். ஓகேங்களா, இந்த யங் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இன்னும் டு ஹாவ் சம் ஆல்டர்னேட்டிவ் ஹேபிட்ஸ். இதை வந்து இப்போ சோஷியல் மீடியா வந்து நம்ம ஒரு டாக்ஸிக் பிஹேவியர்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த டாக்ஸிக் பிஹேவியர்னா ஒரு நாளைக்கு சோஷியல் மீடியாஸில் நீங்கள் வந்து இருக்கிற டைம் பீரியட்ஸ் வந்து நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு பேஸ் பண்ண ஆல்டர்னேட்டிவ் வேறு என்ன பண்ணலாம்.
சில ஆக்டிவிட்டிஸ் ஓரியன்டாக வந்து நீங்கள் அதுக்குன்னு வந்து டைமை நீங்கள் மேனேஜ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்பவும் வந்து ப்ரொடக்டிவாகவும் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் கொடுக்குறது மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் லைஃப்பும் சரி உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபும் சரி நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டாக நீங்கள் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு விஷயமும் சரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது தப்பு கிடையாது, பட் அதுக்கே நீங்கள் வந்து அடிக்டாக மாறுறது வந்து ரொம்ப பெரிய தப்பு. ஸோ எனக்குமே இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு வேறு இந்த நெக்ஸ்ட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஷேர் பண்ணணும் ஆசை இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கமெண்ட் பிலோ. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் த டைம். திஸ் இஸ் கலை சைனிங் ஆஃப்.